கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் இன்று அமலுக்கு வந்தன. அதன்படி வணிக வளாகங்கள் மற்றும் திரையரங்குகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து திரையரங்குகள், வணிக வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், கேளிக்கை விடுதிகள், மதுபான கூடங்கள், கூட்ட அரங்குகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தனியாக செயல்படக்கூடிய மளிகை, பல சரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகள் குளிர்சாதன வசதியின்றி இயங்க அனுமதிக்கப்படுகிறது. சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளிலும் அழகு நிலையங்கள், சலூன்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்கள், அனைத்து உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே அங்கு அமர்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை. புதுச்சேரி தவிர்த்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு மின்னணு பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வெளிநாட்டிலிருந்து விமானம், கப்பல் மூலமாக வருவோருக்கு இ பதிவு பெறுவது கட்டாயமாக்கப்பட உள்ளது. கோயில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வழிபாடு நடத்த அனுமதி இல்லை என்றும், நாள்தோறும் நடைபெறக்கூடிய பூஜைகளை மட்டும் ஊழியர்கள் மூலமாக நடத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் 50 பேருக்கு மேலும், இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அது சார்ந்த சடங்களில் 25 பேருக்கு மேலும் பங்கேற்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 50% பணியாளர்களை வீட்டிலிருந்தே கண்டிப்பாக பணிபுரிய செய்ய வேண்டும். கோல்ஃப், டென்னிஸ் கிளப் உள்ளிட்ட அனைத்து விளையாட்டு பயிற்சி சங்கம் செயல்பட தடை விதித்த போதும் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு, பயிற்சிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது. வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பயணிகள் மட்டுமே பயணிக்கவும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பயணிகள் மட்டுமே பயணிக்கவும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே அமலில் உள்ள இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு தொடரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது. இந்த சூழலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் காலை 9:15 நடைபெறும் இந்த கூட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும், ஆக்ஸிஜன் பற்றாக்குறை பற்றியும் ஆலோசனை நடைபெறும் என கூறப்படுகிறது. உற்பத்தி செய்ய அனுமதிக்குமாறு ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில், இதுகுறித்து பொதுமக்களிடம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினார். இது தொடர்பான அறிக்கையை தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்த சூழலில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் குறித்து பேசப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் திமுக பங்கேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் எம்பி கனிமொழி, ஆர் எஸ் பாரதி ஆகியோர் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை இயக்க தமிழக அரசை அனுமதிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நாட்டின் ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்திருப்பதால் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்ய அனுமதிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு மீதான விசாரணையின் போது தமிழக அரசே ஆலையை ஏன் ஏற்று நடத்தக்கூடாது என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கூடுதல் பிரமாண பத்திரத்தை வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆலை இயக்க உரிய பயிற்சி பெற்ற 45 பணியாளர்கள் தேவைப்படுவதாகவும், 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுபவம் இல்லாத பணியாளர்களை கொண்டு ஆக்ஸிஜன் ஆலை இயக்கினால் ஆக்ஸிஜனின் தரம் குறைவதுடன் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பு இல்லாததாக மாறிவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என்றும், மாவட்ட ஆட்சியர் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் பெரும்பாலானோர் எதிர்மனுதாரர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆலைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் என்று கருத முடியாது என்றும் வேதாந்தா நிறுவனம் கூறியுள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை அண்ணா சாலை பகுதியில் அமைந்துள்ள மென்பொருள் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அங்குள்ள பதாரி சாலையில் உள்ள 3 மாடி கட்டிடத்தின் முதல் தளத்தில் ஐரெண்ட் இன்ஃபோடெக் என்னும் மென்பொருள் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் காலை 11:30 அங்கு திடீர் என்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1.5 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான கணினிகள், ஏசி இயந்திரம் உள்ளிட்டவை சேதமடைந்தன. ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொடைக்கானலில் கொரோனா முழு ஊரடங்கிலும் விதிகளை மதிக்காமல் இளைஞர்கள் சிலர் குழுவாக இணைந்து வாலிபால் விளையாடினர். கொடைக்கானல் நகர் பகுதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில், வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சத்யா காலனி பகுதியில் இளைஞர்கள் தனிநபர் இடைவெளியின்றி அமர்ந்தும் குழுவாக வாலிபால் விளையாடியும் பொழுதை கழித்தனர்.
கொரோனா விதிகளை மீறி தொற்று பரவல் அச்சத்தை ஏற்படுத்திய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்மலை பகுதிகளில் கிராம மக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மதுபோதையில் பேக்கரியில் கல்வீசி தாக்கியதாக நாம் தமிழர் கட்சியினர் மூவர் கைது செய்யப்பட்டனர். அவிநாசி அடுத்த பழங்கரையில் இயங்கி வரக்கூடிய பேக்கரியின் பெயரை தமிழில் வைக்க கோரி மேலாளர் அஜ்மல் என்பவரிடம் மூவர் வாக்குவாதம் செய்தனர். மேலும் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகை மீது கற்களை வீசி உள்ளனர். இதுகுறித்து அஜ்மல் அளித்த புகாரை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் அவிநாசி சட்டமன்ற தொகுதி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளரின் கணவர் கோபாலகிருஷ்ணன், அவிநாசி தொகுதி பொறுப்பாளர் முத்துக்குமார், அவிநாசி தொகுதி துணை செயலாளர் தேவராஜ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து மூவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாடு முழுக்க 551 அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான பணம் பிரதமரின் PM கேர்ஸ் நிதியிலிருந்து ஒதுக்கப்பட உள்ளது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த ஆக்சிஜன் தயாரிப்பு மையங்கள் செயல்பட பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். புதிதாக அரசு மருத்துவமனைகளில் அமைய உள்ள ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களால் மருத்துவமனைகளுக்கு தடையில்லா ஆக்சிஜன் கிடைக்கும். மாவட்ட அளவில் திடீர் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கவே இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எனவே PM கேர்ஸ் நிதியிலிருந்து 201,58,00,000 ரூபாய் மதிப்பில் 162 ஆக்சிஜன் நிலையங்களை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 551 மையங்கள் அமைய உள்ளன. தடுப்பூசி செலுத்தும் மூன்றாம் கட்ட பணியில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்த கோவின் செயலியில் முன்பதிவு செய்வது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். மாநில சுகாதாரத்துறையின் கூடுதல் தலைமை செயலாளருக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் தடுப்பூசிகள் மே 1ஆம் தேதிக்கு முன்பே தடுப்பூசி மையங்களுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய அறிவுறுத்தியுள்ளார். ஒரே நேரத்தில் அதிகம் பேர் தடுப்பூசி மையங்களில் குவியாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள அவர், தடுப்பூசி செலுத்த வருவோருக்கு போதுமான காத்திருப்பு அறைகள், இடவசதிகள் செய்யப்படுவதையும் கண்காணிக்கவும் அறிவுறுத்தினார். 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி முன்பதிவு வரும் 28ஆம் தேதி ஆன்லைனில் மட்டுமே நடைபெற வேண்டும் என்றும் ராஜேஷ் பூஷன் குறிப்பிட்டுள்ளார். சிஸ்டம் செயலிழந்துவிட்டதாக மத்திய அரசை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் விமர்சித்திருக்கிறார். மக்களிடம் பேசுவது மிக முக்கியம் என்றும் காங்கிரஸ் கட்சியினர் அனைத்து அரசியல் பணிகளையும் விட்டுவிட்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்றும் நாட்டு மக்களின் வலியை குறைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுவே காங்கிரஸ் குடும்பத்தின் தர்மம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மற்றொரு பதிவில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியான செய்தியை குறிப்பிட்ட ராகுல் காந்தி, இந்திய அரசு ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை மறுப்பதுடன் இறப்பு எண்ணிக்கையையும் குறைத்து காட்டுவதாக குற்றம் சாட்டினார். போலியான பிம்பத்தை காக்கவே மத்திய அரசு இத்தகைய செயல்கள் அனைத்தையும் செய்வதாகவும் ராகுல் காந்தி புகார் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்திய மருத்துவ கழிவுகளை சாலையில் வீசிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள மிட்டப்பள்ளி என்ற இடத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்திய ஊசி, கையுறை, முகக்கவசங்கள் போன்றவை மூட்டை மூட்டையாக சாலை முழுக்க சிதறி கிடந்தன. நேற்றிரவு 10 மணி முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் மருத்துவ கழிவுகள் சாலையில் வீசப்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த சிங்காரப்பேட்டை காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்குவங்கத்தில் 34 தொகுதி